ஹாய் டீச்சர்ஸ், நம்ம இப்போது புக் எக்ஸசைஸில் யூனிட் புக் எக் லெவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் யூனிட் ஒன்னுக்கு உண்டான புக்கில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன் புக்கில். ஏன்னா புக்கில் எது வேணால் கேட்பான்னு சொல்லக்கூடாது, கேட்பாங்க. அதனால் யூனிட் ஒன்னுக்கு உண்டான புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனு ப்ளஸ் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஆல்கையை மட்டும் நான் நோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வாங்க கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு, ஹூ காயின் த டேம் ஆஃப் பேக்டீரியா பேச், ஹூ காயின் த டேம் ஆஃப் பேக்டீரியா பேச் யாருன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ டி ஹெரலே, ஆப்ஷன் பி ட்வர்ட், ஆப்ஷன் சி கேலோ, ஆப்ஷன் டி மேயர். ஃபைண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை, யார் வந்து பேக்டீரியா பேச்சு காயின் பண்ணாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், இதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு டவுட் வரும், டி ஹெரலேவா ட்வர்ட்டா அப்படிங்கிறது. இந்த மாதிரி வெரி சிம்பிள் கொஸ்டின் கன்ஃபார்மாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க 110க்கு. ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டி ஹெரலே. செகண்ட் கொஸ்டின், டோக்கா வைரஸ் இஸ் ஏ, வாட் இஸ் இட், டோக்கா வைரஸ் இஸ் ஏ, டோக்கா வைரஸ் இஸ் ஏ. ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஆப்ஷன் டி டபுள் ஸ்டாண்டர்டு, சாரி டூ டைம்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்துருச்சு, ஆப்ஷன் டி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதில் எதுன்னு டோக்கா வைரஸ்ஸு, டோக்கா வைரஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தோணுன்னா பாசிட்டிவ் வைரஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. டோக்கா வைரஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் வைரஸ். அப்போ இது டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவா இல்லை டிஎன்ஏவில் சிங்கிள் ஸ்டாண்டர்டா டி டபுள் ஸ்டாண்டர்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டோக்கா வைரஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் கேரக்டர். தென் ரெட் டைட் இஸ் காஸ்டு பை, ரெட் டைட் இஸ் காஸ்டு பை, ஆப்ஷன் ஏ ஜிம்னோடினியம் பிரேவே, ஆப்ஷன் பி கோனியோலக்ஸ் டாமரியன்சிஸ், ஆப்ஷன் சி குரோமேசியம், ஆப்ஷன் டி ஏ அண்டு பி. விச் இஸ் யர் ரெட் டைடு காஸ்டு கேரக்டர்ஸ், ஃபைண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ அண்ட் பி ஜிம்னோடியம் பிரேவே அண்ட் கோனியோலக்ஸ் டாமரியன்சிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐ கோ இன்டு ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். ஃபைண்ட் ராங் ஒன்ஸ், எதுங்க இதில் ராங் ஒன்று, சல்பர் பாக்டீரியா வந்து தயோபிசிலஸ் தயோ ஆக்சிடென்ட்ஸு, ஆப்ஷன் பி அயன் பாக்டீரியா ஃபெரோபிசிலஸ் ஃபெரோ ஆக்சிடென்ட்ஸு, ஹைட்ரஜன் பாக்டீரியாங்கிறது ஹைட்ரோஜினமோனஸ்ல இருந்தால் ஹைட்ரஜன் பாக்டீரியா கிடைக்கிது, நைட்ரோஃபிம் பாக்டீரியா நைட்ரோ பாக்டீரியா இன்னொரு நைட்ரோசோமோனஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்டுங்க, விச் ஒன் இஸ் அ ராங் ஒன், திஸ் சல்பர் பாக்டீரியா தயோபிசிலஸ் தயோ ஆக்சிடென்ட்ஸ், அயன்னா ஃபெரோபிசிலஸ் ஃபெரி ஆக்சிடென்ட்ஸ், ஹைட்ரஜன் பாக்டீரியா ஹைட்ரஜினோஜினமோனஸ் ஹைட்ரோஜினோமோனஸ், நைட்ரோஃபிம் பாக்டீரியா நைட்ரோ பாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனஸ். ஸோ இதில் எதுங்க ராங் ஒன், ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் இந்த நாலுமே கரெக்டுங்க, சும்மா ஒரு சின்ன செக் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன், ஃபைண்ட் ராங் ஒன்று கேட்டிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலுமே கரெக்டு, நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இல்லையா, அதுக்காக இந்த இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தேன். சரிங்களா, தென் வி கோ ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ். ஆங்குலர் லீவ்ஸ் ஸ்பாட், ஆங்குலார் லீவ்ஸ் ஸ்பாட் காசிடு பை, ஆங்குலார் லீவ்ஸ் ஸ்பாட் காசிடு பை பாக்டீரியாவா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வைரஸா, ஆப்ஷன் சி புரோட்டோசோவாவா, ஆப்ஷன் டி ஃபங்கையா. ஸோ விச் இஸ் ஏ ஆங்குலார் லீவ்ஸ் ஸ்பாட் ஆஃப் காசிடு பை டாஸ். ஆன்சர் நோட் பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிங்களா, எஸ் கரெக்ட், ஆப்ஷன் ஏ பாக்டீரியா.
ஸோ ஆப்ஷன் ஏ பேக்டீரியா இஸ் ஏ ஆங்குலர் லீவ் ஸ்பாட் காசு போய் கரெக்டர். என்ன பிளான்னா காட்டன் பிளான்ட்டு. தென் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. லேக் செல்வால் அண்டு பேப்பர்ஸ் லைக் ஃப்ரைடு எக் இன் கல்ச்சர், பேப்பர்ஸ் லைக் ஃப்ரைடு எக் இன் கல்ச்சர், லேக் செல்வால் அண்ட் பேப்பர்ஸ் லைக் ஃப்ரைடு எக் இன் கல்ச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ மொல்லிகூட்டஸ், ஆப்ஷன் பி மைக்ரோ பிளாஸ்மா, ஆப்ஷன் சி ஆக்டினோமைசிட்ஸ், ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் லேக் செல்வால் அண்ட் ஃப்ரைடு எக் ஃபார்ம்? ஃப்ரைடு எக் ஃபார்மும் செல்வால் வந்து லேக்கிங்காக இருந்தால் அது எந்த ஆர்கானிசம்? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா? ஆன்சர் டி ஏ அண்ட் பி, தட் மீன்ஸ் மொல்லிகூட்டஸ் அதனிம்ஸ் கால்டு மைக்ரோ பிளாஸ்மா, மொல்லிகூட்டஸ் அதனிம்ஸ் கால்டு மைக்ரோ பிளாஸ்மா. கொஸ்டின் நம்பர் செவன், சாக் பங்கை ஈஸியா? ஏங்க அது கன்ஃபியூஷனாகவும் இந்த கொஸ்டின். சாக் பங்கைனாலும் சரி க்ளோப் பங்கைனாலும் நம்ம மாற்றி மாற்றி எதுவும் போட்டுட்டு வந்திருப்போம். சாக் பங்கை ஈஸியா? ஆப்ஷன் ஏ ஆஸ்கோமைசிட்ஸ், ஆப்ஷன் பி வெசிடியோமைசிட்ஸ், ஆப்ஷன் சி நியூட்ரோமைசிட்ஸ், ஆப்ஷன் டி இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதில் எதுங்க ஷாக் ஃபங்கை? ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே ஆப்ஷன் ஏ ஆஸ்கோமைசிட்ஸ், அப்போ வெசிடியோமைசிட்ஸ் க்ளஃப் ஃபங்கை, அவ்வளோதான். போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின். எயித்து கொஸ்டின்ஸ், எரிமோத்தீசியம் ஆசிபி, எரிமோத்தீசியம் ஆசிபியிலேருந்து நம்ம ஒரு ரிச் காம்பவுண்ட் எடுக்கிறோம், அந்த ரிச் காம்பவுண்ட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக விட்டமின்ஸ், ஏன்னா நாலு ஆப்ஷன் விட்டமின் வந்துச்சு. அந்த விட்டமினில் எந்த பர்டிகுலர் விட்டமின்ஸ்? ஆப்ஷன் ஏ விட்டமின் பி ஒன், ஆப்ஷன் பி விட்டமின் பி டுவெல், ஆப்ஷன் சி விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி விட்டமின் பி டூ. ஸோ விச் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த எரிமோத்தீசியம் ஆசிபி? த ரிச் சோர்ஸஸ் கேரக்டர்ஸ், எரிமோத்தீசியம் ஆசிபியில் நம்ம இது வந்து ரிச் சோர்ஸஸ் அங்கே இதில் இருக்கும். ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆன்சர் நோட் பண்ணியாச்சா? குட். ஆப்ஷன் பி விட்டமின் பி டுவெல், மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. விட்டமின் பி டுவெல் ஈஸியோ எரிமோத்தீசியம் ஆசிபியில் கூட ரிச் சோர்ஸ் காம்பவுண்டு. கொஸ்டின் நம்பர் நைன், செராமியம் ஒன் டைப் ஆஃப் ஆல்கா, செராமியம் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆல்கா, ஸோ வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிளாஸ்? ஆப்ஷன் ஏ பேயோஃபைசியே, ஆப்ஷன் பி ரோடோஃபைசியே, ஆப்ஷன் சி குளோரோஃபைசியே, ஆப்ஷன் டி சைனோஃபைசியே. ஸோ செராமியத்தோட கேரக்டர் இந்த செராமியம் பிளான்ட் வந்து எதுக்கு கீழே வர்றாங்க? நோட் பண்ணுங்கள் ஆன்சரை, படிச்சிருப்போம் பட் கன்ஃபார்மாக கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் நோட் பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணுங்க. எஸ் ஓகே, நீங்கள் ஆப்ஷன் எடுக்கிறது கரெக்டு. ரோடோ பைசியவா ஃபையோ பைசியவா? யா குட், ஆப்ஷன் பி ரோடோ பைசியே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென், பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சி பாம். சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கொஸ்டின்ஸ். யா த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சி பாம்? ஆப்ஷன் ஏ டுனாலியலா செலினா, ஆப்ஷன் பி போட்ரியோகாக்கஸ் ப்ரூனி, ஆப்ஷன் சி போஸ்டேலியா பால்மே பால்மே ஃபோமிஸ், ஆப்ஷன் டி எலிடியல்லா ஆசிரோசா. ஸோ பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சி பாம் பிளான்ட் எதுன்னு பாருங்கள். சி பாமோட பொட்டானிக்கல் நேம் ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். கடவுள் ஆன்சர் பிடிச்சிருவீங்க. ஏன் கரெக்டாக ஆன்சர் பிடிச்சிட்டிங்க. இன்னும் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் வெயிட் பண்ணுறோம். ப்ளீஸ் பாருங்கள் ஆன்சர். ஆப்ஷன் சி போஸ்டேலியா பால்மே ஃபோமிஸ், போஸ்டேலியா பால்மே ஃபோமிஸ் இஸ் தட் தி நேம் இஸ் கால்டு சி பாம்னு நம்ம சொல்வோம், கடல் பனை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இன்னும் ஸ்டில் நைன்த் யூனிட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது டுமாரோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போட்டுடுறேன் புக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ டீச்சர்ஸ்.